வணக்கம், நான் உங்கள் விவசாயி. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வந்து கீரை போறதுக்காக மிஷின் வச்சு ஒரு வாட்டி ஓட்டி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா ஊட்டமேற்றி தொழு உரம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அசுவஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி உயிர் உரங்கள் வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை வந்து ஃபுல்லா எடுத்து தூவி விட்டுக்கிட்டேன். உயிர் உரங்கள் யூஸ் பண்றதுனால வேரழுக்கள், அதுக்கப்புறமா ஒரு சில பாக்டீரியானால கீரை அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து இந்த மாதிரி உயிர் உரங்கள்லாம் நம்மளை காப்பாற்றும். அதே மாதிரி மண் வளம் பெற இந்த மாதிரி உயிர் உரங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு ஆறு வகையான கீரை போட்டுறதுனால ஃபுல்லா தடுத்துக்கிட்டேன், பாத்தி போட்டு தடுத்துக்கிட்டேன், நாளா தடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த நாளில் வந்து டூ டூவா டிவைட் பண்ணிக்கிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 10 பாத்தி வந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்ம போட்ட எருவெல்லாம் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அந்த டூலை வச்சு நம்ம அழகா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம். ஃபுல்லாவே நம்ம உயிர் உரங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாட்டு முள்ளங்கி வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து ஒரு 5 பாத்தியில வரா மாதிரி வீட்டுக்கு தேவையான முள்ளங்கி அதை வந்து போட்டு விட்டுருக்கேன். அதை வந்து ஒரு பாத்தி பிடிச்சி அந்த பாத்திக்கு நடுவில் நம்ம ஒரு இது மாதிரி ஒரு குழி மாதிரி எடுத்து அதில் அழகாக தூவி விட்டு அந்த பாத்தியை மூடிட்டா அழகாக அது முளைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது கொஞ்சம் ஹைட்டான மண்ணில் போட்டால் அந்த கிழங்கு வந்து நல்லா இறங்கும். ஸோ நல்லா நம்ம மண் அணைச்சி விட்டால் அந்த கிழங்கு ரொம்ப நல்லாவே இறங்கும். முள்ளங்கி அந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து நம்ம கொஞ்சம் ஹைட் எட்டு ஒரு மேட்டு பாத்தி மாதிரி போட்டால் மேட்டு பாத்தியில் நல்லா அது வந்து கிழங்கு வைக்கும். ஸோ அழகாக அதை மூடி விட்டுக்கிட்டோம். அடுத்தது வந்து ஒரு ஆறு வகையான கீரை அது வந்து வாங்கியிருந்தேன். அது அழகாக சாம்பலில் கலந்து போட்டால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சாம்பலோ இல்லை மண்ணிலையும் நம்ம வந்து கீரை போடும்போது நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரே இடத்துல விதைகள் விழாமல் எல்லா இடத்துலையும் விழாத மாதிரி அது இதுவாகும். அதே மாதிரி பூச்சி அடிக்கிறது, கீரையில் பூச்சி அடிக்கிறது வந்து சாம்பல் மூலிமா நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்தும். ஸோ சாம்பல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆறு வகையான கீரை வந்து விரைச்சிருக்கேன் இந்த வாட்டி. சிறுகீரை, தண்டங்கீரை, முளைக்கீரை, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கீரைங்களும் யூஸ் பண்ணியிருக்கேன். நன்றி.